தமிழ் நலம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி. இப்போ இந்த தடுப்பூசி தேவையாங்கிறத முதல்ல பார்ப்போம், அல்லது தடுப்பூசி எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, தடுப்பூசி மஞ்சள் காமாலை தடுப்பூசி போடுறாங்க, மலேரியா தடுப்பூசி போடுறாங்க, எல்லா விதமான தடுப்பூசியும் போடுறாங்க. அந்த தடுப்பூசி ஒரு வர்த்தகம் தான் நாங்கள் சொல்லுவோம், வழியே அது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதா அப்படின்னா, ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா அது தற்காப்புக்காக அவசரத்துக்கு பயன்படுது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அது தேவையான்னு நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, இந்த தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது முதல்ல பார்த்துக்கலாம். அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு மலேரியா தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலேரியா தடுப்பூசிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த மலேரியா நோயை உருவாக்கக்கூடிய வைரஸை கொன்று அதை டிஎன்ஏவை நம்ம உடம்புல செலுத்துவாங்க. இப்போ உடம்புல செலுத்தும் பொழுது அது என்னன்னா, அந்த மலேரியா நம்ம அதாவது ஃபாரின் பாடின்னு சொல்லுவாங்க, அதாவது நம் உடலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா, அதை வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து போராடும், அதுதான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தடுப்பூசி போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபாரின் பாடி, உதாரணத்துக்கு சொல்லணும்னா எதுவும் சொன்னது தான் அந்த மலேரியா தடுப்பூசி. அந்த தடுப்பூசிக்கான வைரஸை நம்ம கொன்று நம்ம உடம்புல செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல கையில் செலுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல செலுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சிவந்து போகும், கை சிவந்து போய் அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்படும், வீக்கம் ஏற்பட்டு நம்ம உடம்புல காய்ச்சல் ஏற்படும். அது அப்போ அங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல செலுத்தப்பட்ட அந்த வைரஸ் ஆனது அதை எதிர்த்து போராடுறதுக்காக நம்முடைய வெள்ளை அணுக்கள் அந்த வைரஸை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துறது தான் அந்த சிவந்து போகுதல் மற்றும் வீக்கம். இப்போ முதல்ல ஏற்படுது என்னன்னா, அந்த வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த ஃபாரின் பாடி, அதாவது நம்ம இந்த உடலுக்கு சம்மந்தம் இல்லாத அந்த வைரஸை அதற்கு மேலே பரவ விடாமல் அதை பாதுகாப்பு வளையம் போட்டுக்கிறது தான் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வீக்கம். அந்த வீக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா, இது இந்த சம்மந்தம் இல்லாத ஒரு வைரஸ், இந்த வைரஸை அழிக்கிறதுக்கு எந்த விதமான ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த வைரஸை அழிக்கலாங்கிறது முடிவு பண்ணும். அப்படி ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி அதை எரிச்சு தள்ளக்கூடிய நிகழ்வு தான் காய்ச்சல். இப்போ தடுப்பூசி போட்டுட்டு என்ன, தடுப்பூசி போட்டுக்கிறோம், அந்த இடத்த செவக்கும் காய்ச்சல் வரும், பயப்பட வேணாம், ஒரு மாத்திரை போட்டுக்குங்கம்பாங்க இல்லைங்களா. அப்போ அந்த காய்ச்சல் வருது என்ன அப்படின்னா, இந்த நம்ம உடம்புல நம்மளுடைய இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த உடம்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வந்தோன்னே அந்த பாக்டீரியாவை அடித்து வெளியே தள்ளக்கூடிய நிகழ்வு தான் இந்த காய்ச்சல். அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வெள்ளை அணுக்கள் இந்த ஃபாரின் பாடி, அதாவது மலேரியாங்கிற ஒரு ஃபாரின் பாடி வெளியே வந்ததுன்னா, எந்த விதமான ஃபார்முலாவை உருவாக்கி அந்த நோயை எதிர்த்து அந்த வைரஸை எதிர்த்து போராடலாங்கிறத அது போராடி ஒற்று அழிச்சிடும். அப்போ அப்படி அந்த வெள்ளை அணுக்களில் என்ன ஆகுதுன்னா, அந்த மலேரியாங்கிற வைரஸ் உள்ளே வந்ததுனா எந்த விதமான ஃபார்முலாவை பயன்படுத்தி அதை அழிக்கலாங்கிறது அந்த வெள்ளை அணுக்கள்கிட்ட பதிவாயிடும். அப்போ எப்போ வந்து அந்த மலேரியா காய்ச்சல் உள்ளே வந்தாலும், ரைட், இது ஏற்கனவே வந்த வைரஸ் தான், இந்த வைரஸை இந்த பாக்டீரியாவை நம்ம எப்படி அழிக்கிறதுங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், உடனே அந்த ஃபார்முலாவை உருவாக்கி அந்த வைரஸை அடித்து வெளியே தள்ளிடும். இந்த நிகழ்வு தான் தடுப்பூசி நேரத்தில் நடக்குது. ஓகே, நீங்கள் ஒத்துக்கிறோம். அதாவது இப்போ மலேரியா வராமல் தடுக்கிறதுக்கு அந்த வெள்ளை அணுக்கள்கிட்ட அந்த என்ன ஃபார்முலா உருவாக்குங்கிறத பதிவு பண்ணுறதுக்கான நிகழ்வு தான் இந்த தடுப்பூசி. ஆனால் இந்த மலேரியா தடுப்பூசி ஒரு எத்தனை வயசில் போடுவாங்க, 3 வயசு 4 வயசில் போடுவாங்க. ஒரு 20 வயசு ஆண்களுக்கு மலேரியா வராமல் இருக்குதா? வருது. மலேரியா வந்ததுக்கப்புறம் என்ன காரணம்னு போய் கேட்டோம்னா, உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, அதனால தான் வரல, திருப்பி உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம், உடம்புல எப்பவுமே நோய் சுற்றி எப்போ தெளிவாக இருந்தாலும் அந்த ஃபாரின் பாடி உள்ள எப்போ உள்ளே வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த உடம்புக்கு எப்பவும் உண்டு இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணணும், உடம்புல எப்பவுமே நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம சரியாக பாதுகாத்துக்கிட்டோம்னா, எப்பேற்பட்ட வைரஸ், இப்போ இன்றைக்கி சொல்லுவாங்க டெங்கு சிக்கன்குன்னியா, இன்றைக்கி சொல்லணும்னா கொரோனா வைரஸ், எந்த வைரஸாக இருந்தாலும் யாரை தாக்குது அப்படின்னா, யாருடைய உடம்புல வெள்ளை அணுக்கள்ங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குதோ அவங்கள தான் தாக்குது ஒழிய, கொரோனா வைரஸ் எல்லாத்தையும் தாக்காது, மலேரியா காய்ச்சல் எல்லாரையும் தாக்காது, டைஃபாய்டு எல்லாரையும் தாக்காது. யாரை தாக்குனா, உடம்புல யார் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குதோ அவங்கள தான் தாக்கும். அப்போ இந்த தடுப்பூசி தேவையான்னு பார்க்கும் பொழுது, நம்ம உடம்புல எப்பொழுதுமே நோய் எதிர்ப்பு சக்தியை சரியான விதத்தில், அதாவது உணவுகளை சரியான விதத்தில் எடுத்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை சரிவிதத்தில் பராமரிச்சோம் அப்படின்னோம்னா, இந்த தடுப்பூசி என்பது தேவையற்றதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ என்ன அர்த்தம், தடுப்பூசிங்கிறது தேவைன்னு யாராவது உங்களை மேலும் மேலும் கட்டாயப்படுத்துனாங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் உத்தரவாதம் கேட்கலாம், ஓகே இன்றைக்கி நான் தடுப்பூசி போட்டேன்னா இந்த காய்ச்சல் மீண்டும் இந்த நோய் மீண்டும் வராதான்னு கேட்டோம்னா, அதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது, ஆமாம் வராது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ குறைஞ்சாலும் வரும்,
நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த வைரஸ் வந்ததுன்னா உடனே அதை அடித்து தள்ளிடும். என்ன ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதுனால அந்த வைரஸ் உடனடியாக அழிக்கப்படும், இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கழித்து அழிக்கப்படும். அவ்வளோதான் வித்தியாசம். நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே பலமாக இருந்ததுன்னா எந்த ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வந்தாலும் அந்த நோய் அந்த ஃபாரின் பாடியை அடித்து தள்ளக்கூடிய வேலையை இந்த நம்முடைய வெள்ளை அணுக்கள் சிறப்பாக செயல்பட்டு அழித்துவிடும். அதனால் தடுப்பூசி தேவையா தேவையற்றதா என்பதை இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு தேவை தடுப்பூசியா இல்லது நோய் எதிர்ப்பு சக்தியாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி உங்களுடைய ஆரோக்கியமும் வாழ நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. தமிழ்நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள். இந்த நான் கொடுத்த இந்த குறிப்பு மருத்துவ குறிப்பு உங்களுக்கு மற்றும் மற்றவங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இத்தகைய இன்னும் மேலும் பல மருத்துவ குறிப்புகளை பார்க்குறதுக்கு இந்த தமிழ்நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.